எலக்ட்ரிக் ஊர்திகள் நண்பர்களே வணக்கம். நான் மணிகண்டன். நம்ம இந்த சேனலில் எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் நியூஸ் வந்து கொடுப்போம். உங்களுக்கு எலக்ட்ரிக் வாகனங்கள் குறித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரிக் ஊர்திகள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டாடா ஏஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய முதல் ரெட்ரோஃபிட்டிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப் கம்பெனியான இட்ரியோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு எலக்ட்ரிக் எல்சிவி ரக வாகனத்தை வந்துட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்சிவி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், அதுதான் எல்சிவின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் டாடா ஏசியை வந்துட்டு அவங்க ரெட்ரோஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலர் டாடா ஏசியிலேருந்து எலக்ட்ரிக் டாடா ஏசியாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இட்ரியோ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ நம்ம இந்த எலக்ட்ரிக் டாடா ஏசியுடைய வடிவமைப்பு பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் டாடா ஏஸில் வந்து பார்த்திங்கன்னா டெலிமேட்டிக் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக அந்த வண்டியுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அந்த வண்டியுடைய கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய டீட்டெயில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபென்சிங், ரிமோட் இம்மொபிலைசேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டிட்டாச்சபிள் கேரியரும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹைதராபாத் பிளான்ட்டில் வந்துட்டு தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத் பிளான்ட் மூலமாக வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5000 வண்டிகளை வந்து அவங்க இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெட்ரோஃபிட் பண்ணுறதால என்ன லாபம் அப்படின்னா இந்த வண்டியை வச்சுருக்கிற ஓனர்ஸ் டிரைவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை இயக்கிறதுக்கு தேவைப்படுற ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க சேமித்து வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த வண்டியுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் டாடா ஏஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 kW ரன் கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி பேக் வந்து பயன்படுத்தப்படுது. இதில் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் பேட்டரி. ஸோ டிட்டாச்சபிள் பேட்டரினால உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம இந்த சார்ஜ் பண்ணுறதும் வந்து மிகவும் எளிமையாக இருக்கும். அடுத்து இந்த வண்டியில் பயன்படுத்தியிருக்கிற மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா 15 kW ரன் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார். இதன் மூலமாக 120 Nm வந்து கண்டினியூஸ் டார்க்கு வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வண்டியுடைய அதிகபட்ச வேகம் மற்றும் ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் டாடா ஏஸை ஒரு முறை ஃபுல்லாக சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 120 km வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறுதியாக இந்த வண்டியுடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுதான் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. இந்த எலக்ட்ரிக் டாடா ஏஸுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 775000 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த எலக்ட்ரிக் டாடா ஏஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.